அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாது. அன்பார்ந்த மேல் விசார பகுதி பெரியோர்களே, தாய்மார்களே, எனதுமை சகோதர சகோதரிகளே, நகர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு சிறிய விளக்கம். நாங்கள் நேற்று ஒரு பதிவு போட்டோம். அந்த பதிவு எதற்காக என்றால், எங்களை திமுகவினர் சீண்டியதன் காரணமாக அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால் அந்த பதிவு போட்டோம். நாங்கள் யாரையும் மிரட்டுவதற்கோ பயமுறுத்துவதற்காகவோ நாங்கள் போடவில்லை. அப்படிப்பட்ட ஆட்களும் நாங்கள் இல்லை. சாதாரணமான தொண்டர்கள் நாங்கள். நீங்கள் சொல்வது போல் எங்களுடைய கட்சி துண்டு துக்குழா கட்சியாக இருக்கட்டும். 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் நாங்கள். நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்திருக்கின்றீர்கள். ஒரு முறை கூட நீங்கள் 2 முறை தொடர்ந்து ஆட்சி செய்ததாக சரித்திரம் கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நேற்று எங்களுக்கு பதில் கூறும் வகையில் நகர பொறுப்பாளர் அவர்கள் கூறுகிறார், 8 மாத காலமாக போர்டு எங்க கையில இருந்துச்சுன்னு கேட்கிறார். போர்டு உங்க கையில இல்லைனாக்கா டெய்லி தண்ணி விடுற ஷெட்யூல் எப்படி நீங்க வெயிட்டீங்க? டெய்லி மாஸ்க் கிளீனிங் பண்ணணும் சொல்லிட்டு எப்படி வாட்ஸ்அப்ல போட்டீங்க? கால்வாய் சுத்தப்படுத்தணும் சொல்லிட்டு நீங்க எப்படி போட்டோ பிடிச்சி போட்டீங்க? நாங்கள் தான் யூபி டிரான்ஸ்ஃபர்லாம் கொண்டு வந்தோம் சொல்லிட்டு எப்படி நீங்க போட்டோ போட்டீங்க? அப்போ போர்டு உங்க கையில இல்லை, இதெல்லாம் எப்படி உங்களால செய்ய முடிஞ்சது? அப்ப நீங்க மக்களை ஏமாத்திட்டு இருந்தீங்களா தின்னாலு? இதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, எங்களுக்கும் போர்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் வந்து தனியாக வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியல 8 மாசமா அப்படின்னு கேட்குறீங்க. சரி, ஒத்துக்கிறோம். 8 மாத காலமாக நீங்கள் ஒரு 4-5 பேரை வந்து மாச சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்களுக்குலாம் சம்பளம் எப்படி தரீங்க? மாவட்ட கழகத்திலிருந்து வருதா உங்களுக்கு, இல்லை தலைமை கழகத்திலிருந்து வருதா? அந்த பணம் எந்த பணம்? நீங்கள் அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் கவா இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறீங்களே, அந்த அல்லாஹை கவா வச்சு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு நீங்கள் சொல்லுங்கள், இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த பணம் எப்படி நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தீங்க 5-6 பேருக்கு, அதுக்கு கணக்கு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தயவு செஞ்சு நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது மட்டும் சொல்லுங்கள். சும்மா தேவையில்லாமல் நம்மளை எச்சரிக்கிற மாதிரி, நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அறிக்கையெல்லாம் விடாதீங்க. தயவு செஞ்சு நாங்கள் வந்து என்னென்ன செஞ்சோன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். அந்த தைரியத்தில் தான் நம்ம திரும்ப வந்து எல்லா வார்டிலையும் நம்ம நிற்கிறோம், எல்லா வார்டிலையும் நம்ம தேர்தலை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். மக்கள் சொல்லிட்டோம் நாங்கள் என்ன செஞ்சோம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊருக்காக என்னென்ன செஞ்சுருக்கிறோம், நேற்று வந்து இப்ராஹிம் கல்லூரியில் அந்த படம் வெளியிட்டார், தண்ணியில் இறங்கி எப்படி எப்படி வேலை செஞ்சார், என்னென்ன செஞ்சாங்க, எப்படி தண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் வந்து மொத்தம் வந்து 6 வந்து காஞ்சி போய் கிடந்துச்சு. 10 வருஷமாக வந்து சரியான முறையில் மழை இல்லை, அதனால 2 நாளைக்கு 1 முறை 3 நாளைக்கு 1 முறை தண்ணி கொடுத்தோம், ரொட்டினா கொடுத்தோம், ஆனால் வந்து மணிக்கணக்கில் கொடுத்தோம். எல்லாத்துக்கும் தேவையை வந்து பூர்த்தி செஞ்சோம். நீங்க ஆத்து நேரே தண்ணி போகும்போது உங்களால் கொடுக்க முடியலையே. மொத்தம் 18 கிணறு இருக்குது ஆத்துல, நீங்க 7 கிணறு தான் அடிச்சுட்டு போச்சுன்றீங்க. மிச்சம் 10 கிணறு எங்க போச்சு? இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இல்லை. நீங்க வந்து நாங்க வந்து திமுக தான் வந்து முஸ்லீம்களை காப்பாத்தோம், நீங்க வந்து எங்களை நம்புங்க, நாங்க வந்து உங்களுக்காக செய்வோம் அப்படின்ட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தேர்தலுக்கு முன்பு உங்களுடைய தலைவர் போயிட்டு கோவையில் சிறையில் இருக்கிற அப்பாவி இஸ்லாமியர்கள் குடும்பக்கிட்ட போயிட்டு நேரில் போய் பேசினார், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம்னார். செஞ்சீங்களா? கேட்டாக்க என்ன பண்ணிட்டீங்க? சட்டத்தில் இடம் இல்லைன்னு. சரி, அது கூட கொஞ்சம் நேரத்துக்கு ஒத்துக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாது, கொஞ்சம் நேரத்துக்கு வாதத்துக்கு ஒத்துக்கிறேன். இப்போ வந்து அவங்க ஜாமீன் கேட்குறாங்க. ஜாமீன் கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணோம்? அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருக்கணும். இவங்க இன்னும் அந்த மைண்ட்லேயே இருக்கிறாங்க, இவங்களை வெளியில் விட்டாக்கா இவங்க திரும்ப வந்து அதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, அதனால இருக்குது இவங்களை விடக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் நீங்கள் இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் இருந்ததா? இதுக்கு இங்குள்ள நகர பொறுப்பாளரோ மற்றவங்களோ பதில் சொல்ல முடியுமா? வாக்காளர் பெருங்குடி மக்கள் இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதிமுக வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்யலைன்னா கெடுதல் செய்யலை. இவங்க வந்து உங்களை நம்பி நம்பி கழுத்தா இருக்கிறாங்க. நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் காவலர், காவல்ன்றாங்க. இன்னைக்கு வந்து கோவையில் வந்து அந்த அப்பாவி இஸ்லாமியர்களுடைய குடும்பம் வந்து நடுகதியாக நிற்குது. அந்த பெண்கள் வந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க தமிழக காவல்துறை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்லை இங்கே இருக்கிற மக்கள் தான் பார்க்காம இருக்கிறாங்களா, புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களா? நாங்கள் என்ன செஞ்சோன்னு கேட்டீங்க, நாங்கள் என்ன செய்யலை? மேல்விசாரம் நகரத்தில் வந்து நாங்கள் 5 ஆண்டு காலம் நகராட்சி நம்ம கையில் இருந்துச்சு,
மூன்று மூன்று காரணங்களும் நாங்கள் நகராட்சி இல்லாமல் ஆட்சி செஞ்சோம். என்ன செய்யல, எத்தனை டிரான்ஸ்பார்மர் கொண்டு வந்தோம். விசாரித்த மக்களுக்கு தெரியாத அதெல்லாம் ஜமீலாபாத்ல 250 கேவிது. அதுக்கு வந்து அந்த பகுதியில் இருந்த முக்கிய பெருமக்கள்லாம் கூப்பிட்டு துவா செஞ்சு நம்முடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் சாபு, இப்ராஹிம் கலீலுல்லா எல்லாம் போய் நின்று துவா செஞ்சு அதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. கையம் நகர்லேருந்து ஜமீலாபாத் போகிறதுக்கு போதிய சாலை வசதி இல்லை. அது வந்து நம்ம தலைவர் அப்துல் ரஹ்மான் சாப் என்ன பண்ணாரு, முக்கியமானவங்கள்ட்ட பேசி ஜமாத் புத்தகங்கள்கிட்ட பேசி பணம் வசூல் பண்ணி 10 லட்சம் ரூபாயில் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கி கொடுத்து அந்த இணைப்பு சாலை கொடுத்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி நேராக நீங்கள் ஜமீலாபாத் கடைசி வரைக்கும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஜமீலாபாத்தில் வந்து பூங்கா அமைப்பதற்காக 12,500 ஸ்கொயர் ஃபீட் வந்து மேலவிஸ்வரம் நகராட்சிக்கு வந்து தானமாக கொடுத்துருக்குறாங்க. அது முழுக்க முழுக்க வந்து நம்ம புட்டு அப்துல் ரஹ்மான் சாப்பிடைய முயற்சியில் அவர் செஞ்சு கொடுத்தது. அது அந்த பகுதியே வந்து அப்ரூவல் இல்லாமல் இருந்துச்சு, டிடிபி அப்ரூவல் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஒவ்வொருத்தருலையும் வந்து சின்டெக்ஸ் வச்சோம், போர் போட்டோம். எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து குறை சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி பதில் சொல்கிறதே கிடையாது. ஆனால் உங்களுடைய இந்த 8-9 மாத கால ஆட்சியில் என்ன பண்ணீங்க, எத்தனை பேர் வெறுப்பாக சொல்கிறாங்க தெரியுமா? அந்த பொறுப்பானவங்கள்ட்ட போய் சொன்னால் சரியான முறை பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, செஞ்சு தர மாட்டேன்றாங்க சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்களை யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு வந்து மிரட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் வந்து மேலே மேலே தப்பு பண்ணுறீங்களே, உங்கள் வாக்கு கேளுங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளை சீண்டாதீங்க. இப்போ போட்டிருக்கீங்க 10 வருஷமாக வந்து நீங்கள் என்னென்ன ஊழல் பண்ணீங்க, கொண்டு வாங்க. நாங்கள் மக்கள் மட்டத்தை சந்திக்க தயாராக இருக்கிறோம். இருந்த பொருளாக எடுத்துகிட்டு போயிட்டோம் சொல்லி எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இன்னைக்கு வந்து நகராட்சிக்கு சொந்தமான லைட்டுங்க, ஃபிட்டிங்ஸு மற்றும் உள்ள பொருட்கள்லாம் இன்னைக்கு ஒரு தனியார் வீட்டில் இருக்குது. நான் ஒரு பேர் சொல்ல விரும்பலை. நகராட்சிக்கு சொந்தமான பொருள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கலாம், எந்த உரிமையில நீங்க வச்சிருக்கீங்க? அப்ப இது என்ன உங்களுடைய அராஜகமா? அப்ப இப்படிதான் இருக்கும். நீங்க போர்டு கைப்பற்றினா கூட அந்த போர்டு வந்து அங்க நடக்காது, தனிப்பட்ட ஒருவருடைய வீட்டில் தான் நடக்கும். இதுதானே உண்மை? அதனால பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களுக்கு சேவை செய்ய 24 மணி நேரம் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களையும் இரட்டை இலட்சணத்தில் உங்களுக்கு பொன்னான வாக்குகளை இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை 19/2/2022 என்று நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்களித்து எங்களை அமோகமாக வெற்றி பெற செய்தால் உங்களுக்கு பணி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். உத்தரவிடுங்கள். ஆதரிப்பீர் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. நன்றி, வணக்கம், வசலாம்.